நம்முள் இருக்கும் எதிரிகள் நம்மை விட்டு நீங்க என்ன வழி என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்னை நரகத்தோடு காமத்தை வெல்ல வேண்டும், என்னை நரகத்தை தள்ளக்கூடிய பேராசியை வெல்ல வேண்டும், என்னை நரகத்தை தள்ளக்கூடிய ஜாதி வரி வெல்ல வேண்டும், என்னை நரகத்தை தள்ளக்கூடிய மூர்க்கத்தனத்தை வெல்ல வேண்டும், என்னை நரகத்தை தள்ளக்கூடிய சிறுமை குணம் நீங்க வேண்டும். இதுக்கு ஒன்று அழைக்கிறேன், நல்ல வேண்டுகோள். இந்த பாவிகள் என்னை விட்டு ஓடியது, நான் மற்ற இந்த எதிரிகள் என்னிடம் எதிரிகள் என்னை விட்டு நீங்க வேண்டும். என்னால் முடியவில்லை. என்ன காரணம்? நான் செய்த பாவம், என்ன புரியாத கோபம் வந்து என்னை சூழ்ந்து என்னை நரகத்தை தள்ளப்பாக்குது. நீங்களாம் சாந்தியமே ஒடிவான மக்கள், பெருந்தகையாளர்கள், புண்ணியவான்கள். எங்களை பார்த்து நீ அருள் செய்தாவிட்டால் இந்த கோபம் பல ஜென்மங்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு காரணமான இந்த கோபத்தையும் காமத்தையும் கொடுமைகளையும் உன் திருவுருள் கடாட்சத்தால் வெல்ல முடியும் அன்றி வேற என்னால் முடியாது. நீயே கதி என்று பூர்ண சரணாகதி அடையும். அன்பர் மாதவன் சொன்னது போல் பூர்ண சரணாகதி அன்றி வேறு வழியே இல்லைடா. உன் திருவடி அனுப்பிவிட்டேன், உன் திருவடியே கதி என்று இருக்கின்றேன். என் செய்த பாவமோ உன் திருவடியை உருகி தியானிக்க முடியாது என்று தடுக்கின்றது. என்ன பாவம் செய்தேன்னு தெரியல, உருகி தியானிக்க முடியவில்லை, மன உணர்நிலைப்படவில்லை. தாயே, நீங்களாம் பெரியவங்க, எனக்கு அருள் செய்ய வேண்டும். இல்லை என்றால் மறுபடியும் நான் நரகத்துக்கு போவேன். நரகத்துக்கு போகாதிருக்கு நீர் அருள் செய்ய வேண்டும். புனிதனே, புண்ணியவானே, ஞான பண்டிதா, மௌனகுருநாதா, சர்க்குருநாதா, சண்முகநாதா, எனக்கு நீ அருள் செய்யாவிட்டால் மீண்டும் நான் நரகத்துக்கு போவேன். நரகத்துக்கு போகாதிருக்க நீர் அருள் செய்ய வேண்டும். அது உம்மால் தான் முடியும். என்னுடைய அறிவுக்கு எட்டவில்லை. என் மனசை என்னால் கட்டுப்படுத்த யோகியதை எனக்கு கிடையாது. மாவீரன்தான் நான், வல்லமை உள்ளவன்தான். ஆனாலும் இந்த பாவிகளை, கோபம் என்ற கோபம், பொறாமை, இது போன்ற குணக்கேடுகளை என்னால் வெல்ல முடியாது. அந்த வீர உணர்ச்சி எனக்கு இல்லை. வேறு திறமைகளெல்லாம் இருக்குது, கல்வி இருக்குது, அறிவு இருக்குது, அழகு இருக்குது, பேச்சு திறமை இருக்குது, எல்லாம் இருக்குது. என்னிடம் இருக்க இந்த குணக்கேடுகள், என்னுடைய எதிரியை என்னால் வெல்ல முடியவில்லையே. எனக்கு வரி இல்லை. உன்னுடைய அருள் என்று சொல்லப்பட்ட ஆயுதத்தால் வெல்லுவேன், உன்னுடைய ஆசி என்ற ஆயுதத்தால் வெல்லுவேன் தவிர வேறு வழியே இல்லை. நீ தான் எனக்கு அருள் செய்யன்னு கேட்டான். அப்போ அவன் என்ன செய்கிறான்? அசன் சாந்தியமே ஒடிவான மக்கள் அல்லவா, எதையும் செய்யும் வல்லமை உள்ளவன். திடீர்ந்து அருள் செய்வானும் செய்ய மாட்டான். என்ன காரணம்? வினையெல்லாம் சூழ்ந்திருக்கவா? கோபத்தால், பொறாமையால், காமத்தால், கர்வத்தால், பல ஜென்மங்கள் செய்த பாவம் சுற்றி இருக்கும், பெரும் படையாக இருக்கும். விகாரமாக நர நடந்து பல்லு கடித்து கொண்டு கருத்த உடம்போடு விகாரமான தோற்றத்தோடு சுற்றி நிற்கும். தலைவன் பார்க்கிறான், இத்தனை கொடிய பாவம் செய்தவன் அழைக்கின்றான். இருப்பினும் பெருந்தகையாளர், பெருமைக்குரியவன், நாம் பெருமைக்குரியவன் என்பதனால்தான் அழைக்கின்றான். ஆகவே சூழ்ந்து இருக்கின்ற இந்த பாவம், மனைவியை கொடுமை செய்த பாவம், தந்தையை கொடுமை செய்த பாவம், தாயை கொடுமை செய்த பாவம், வேலையாட்கள் கொடுமை செய்த பாவம், பொருள் காரணமாக கொடுமை செய்த பாவம், இப்படி எல்லாம் சூழ்ந்து நிற்கும். தலைவன் பார்க்கிறான் இந்த மாதிரி கொடிய பாவி சூழ்ந்து இருக்கிறான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.